இன்று நள்ளிரவு முதல் பேருந்து கட்டணத்தில் ஏற்படவுள்ள மாற்றம். இன்றைய எரிபொருள் விநியோகம் தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் வெளியிட்ட தகவல். இலங்கை ரூபாவின் பெறுமதியில் திடீர் அதிகரிப்பு, மற்றொரு விலையும் குறைப்பு. காணி பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு, வட எம்பிக்களை அழைத்து கலந்துரையாட தீர்மானம். இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் பேருந்து கட்டணம் 12.9% குறைக்கப்படும் என பதில் போக்குவரத்து அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய குறைந்தபட்ச பேருந்து கட்டணத்தை நாளை நள்ளிரவு முதல் 34 ரூபாயிலிருந்து 30 ரூபாவாக குறைக்குமாறு பதில் போக்குவரத்து அமைச்சர் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிற்கு பணிப்புரை விடுத்துள்ளார். எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தின் காரணமாக பேருந்து கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து கட்டண திருத்தம் அனைத்து தனியார் மற்றும் அரசு பேருந்துகளுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர நேற்று காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை விநியோகிக்கப்பட்ட எரிபொருள் இருப்புகள் தொடர்பில் டுவிட்டர் குறிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த காலப்பகுதியில் 6600 லிட்டர் ஆட்டோ டீசல், 574 எரிபொருள் தாங்கிகளும், 6600 லிட்டர் 92 வகை பெட்ரோல், 512 எரிபொருள் தாங்கிகளும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன முனைய நிறுவனம் மற்றும் அந்தந்த விநியோகங்கள் பிராந்திய காரியாலயங்களிலிருந்து குறித்த தரவுகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன அனைத்து பிராந்திய காரியாலயங்களின் பணியாளர்களும் தாம் நன்றி தெரிவிப்பதாக இதன்போது தெரிவித்துள்ளார். மேலும் தேவையான பாதுகாப்பை காவல்துறையினரும் ஆயுதப்படையினரும் தொடர்ந்து வழங்குவதாகவும் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரித்துள்ளமையினால் பல பொருட்களின் விலைகள் சடதியாக குறைவடைந்துள்ளது. இதற்கமைய தேயிலை தூள் 1 கிலோகிராமின் விலை 200 ரூபாவால் குறைவடைந்துள்ளது. இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் தேயிலை 1 கிலோகிராம் இதுவரை 1250 ரூபாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. எனினும் தற்பொழுது 1050 ரூபாவிற்கே விற்பனை செய்யப்படுவதாக பெருந்தோட்டத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இலங்கை ரூபாவின் பெறுமதி மேலும் வலுவடைந்தால் எதிர்காலத்தில் தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் பாரிய சவாலை சந்திக்க நேரிடும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வடக்கின் காணி பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு வடபகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அழைத்து கலந்துரையாடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு காணி அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ பணிப்புரை விடுத்துள்ளார். சுற்றுலா மற்றும் காணி அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தலைமையில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அமைச்சர் ஆலோசனைக் குழுவிலேயே இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரசாங்கத்தால் மக்களுக்கு வழங்கப்பட்ட காணிகளுக்கு காணி உரிமை பத்திரங்களை வழங்கும் ஏற்பாட்டை துரிதப்படுத்துவதற்கு அமைச்சரவை மட்டத்திலான குழுவொன்றை நியமிக்கப்பட்டுள்ளது. இதுவரை வழங்கப்படாதுள்ள காணி உரிமை பத்திரங்களை விரைவில் வழங்கி முடிப்பதற்கு ஜனாதிபதி எதிர்பார்த்திருப்பதாகவும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள காணி உரிமை பத்திரங்கள் விரைவில் வழங்குவது குறித்து முடிவு இவ்வாரம் கூடவுள்ளதாகவும் காணி அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் பேருந்து கட்டணத்தில் ஏற்படவுள்ள மாற்றம். இன்றைய எரிபொருள் விநியோகம் தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் வெளியிட்ட தகவல். இலங்கை ரூபாவின் பெறுமதியில் திடீர் அதிகரிப்பு, மற்றொரு விலையும் குறைப்பு. காணி பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு, வட எம்பிக்களை அழைத்து கலந்துரையாட தீர்மானம்.